இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணி சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரை முடித்துக்கொண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது. அதன்பின் இந்திய டெஸ்ட் அணி தற்போது இலங்கையில் விளையாடி வருகிறது. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் கடைசி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த டெஸ்ட் போட்டிக்கு பிறகு இந்தியா 5 ஒருநாள் மற்றும் ஒரே ஒரு T20 கிரிக்கெட் போட்டி தொடரில் இலங்கைக்கு எதிராக விளையாடுகிறது. 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடருக்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் அணியில் தோனிக்கு கட்டாயம் இடம் உண்டு. இந்த தொடருக்கு இடையில் நீண்ட நாட்கள் இடைவெளி ஏற்படாமல் பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் வீரர்கள் தங்களது உடற்தகுதியை நிரூபித்து காட்ட வேண்டும். இதற்காக தோனி பெங்களூரு தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு வந்திருக்கிறார். அவருடன் கேதர் ஜாதவ், சுரேஷ் ரெய்னாவும் வந்திருக்கின்றனர். அனைத்து டெஸ்ட் நடைமுறையும் முடிந்துவிட்டது. 20 மீட்டர் ஓட்டத்தை 2.91 வினாடிகளில் கடந்தேன். 3 ரன்கள் ஓட வேண்டிய தூரத்தை 8.90 வினாடிகளில் கடந்தேன் என்று இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருக்கக்கூடிய தோனி சக வீரர்களுடன் சாப்பிடும்போது எடுத்துக்கொண்ட படத்தை வெளியிட்டு மதிய சாப்பாட்டிற்கான நேரம் இது என குறிப்பிட்டிருக்கிறார். கோவை GRT கல்லூரி அரங்கில் நேற்று மாணவ மாணவிகளுடன் நேருக்கு நேர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஸ்காட் ஐரிஸ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் அவர் மாணவர்களுடன் சிறிது நேரம் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் TNPL போட்டி வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இதன் மூலம் உள்ளூர் இளைஞர்கள் கிரிக்கெட் அணியில் இடம்பெற்று விளையாட அதிக வாய்ப்புகள் கிடைக்கிறது. மேலும் இந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் IPL மற்றும் இந்திய அணியில் இடம்பெறவும் முடியும். எனது முதல் போட்டியில் சச்சின் டெண்டுல்கரை வீழ்த்தினேன். இது என்னால் மறக்க முடியாத ஒன்று. இந்திய அணியின் சிறந்த கேப்டனாக தோனி திகழ்ந்திருக்கிறார். அவரது தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடியது மகிழ்ச்சி அளிக்கிறது. தற்போது இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி சிறப்பாக விளையாடி வருகிறார். இதேபோல ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட கிரிக்கெட் அணியின் கேப்டன்களும் தங்களது திறமையை நன்றாக வெளிப்படுத்தி விளையாடி வருகின்றனர் என கூறினார்.